ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம உளுந்தங்களிக்கு தேவையான மாவு ரெடி பண்ண போறோம். அந்த உளுந்தங்களிக்கு நான் இப்போ கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க. இது வந்து ஒரு கப் எடுத்துருக்கேங்க முழு உளுந்து. அரிசி கால் கப் எடுத்துக்கணும் பச்சரிசி. அதுக்கு பதிலாக நான் வந்து சவுப்பு அரிசி எடுத்துருக்கேங்க. இது ஒரு கால் கப் எடுத்துருக்கேன். ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எனது ரொம்ப பொடியாக இருக்கிறதுனால ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்துருக்கேங்க. ஒரு சின்ன பீஸ் சுக்கு, இதெல்லாம் நம்ம வறுத்து தனித்தனியாக வறுத்து நாம் பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த சுக்குடைய மேலே இருக்கக்கூடிய இந்த தோலோடு இருக்குங்க, நம்ம கடையில் வாங்கினதுனால தோலோடு இருக்குது. இதை நம்ம தோலை எடுத்துட்டு நம்ம வறுத்துக்கலாம். முதல்ல நம்ம உளுந்து வறுத்தரலாம். இப்போ ஒரு வானலி நான் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இதில் உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து உங்களுக்கு கழுவி சேர்த்துக்க முடியாதுங்க, அதனால் இதை நல்லா ஒரு ட்ரையான கிளாத்தில் நம்ம தொடச்சி எடுத்துட்டு அப்புறம் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் இதை வறுக்க போகிறோம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இதை நம்ம இந்த வறுத்து வச்சுக்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்த வறுத்து பொடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா தேவையானப்போ நம்ம உளுந்தங்கஞ்சியோ இல்லை உளுந்தங்களியோ செய்துக்கலாங்க. ஆனால் நம்ம இதை செய்ய வேண்டிய முறைன்றது பார்க்கும்போது, நம்ம உளுந்த இந்த கருப்பு உளுந்த ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு காலையில் எழுந்து அதை நம்ம வச்சே அரைச்சி நம்ம அரிசி உளுந்துக்கு அரைக்கும் போது எப்படி பொங்கி வருங்க, அந்த மாதிரி அரைச்ச மாவில் தான் நம்ம உளுந்தங்களி செய்யும்போது ரொம்ப நல்லதுங்க. ஹெல்த் வைஸ் அது ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம அவசரத்துக்கு அந்த மாதிரி அரைச்சி நாம் அதுக்கப்புறம் களி செய்கிறது லேட் ஆயிரும் அப்படின்றதுனால இந்த மாதிரி மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பச்சையாகவே இந்த வறுக்காமையே இந்த உளுந்து நாம் பொடி செய்து அதில் கஞ்சி செய்யலாம். அதுவும் வந்து டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அதுவும் ஒரு சிலருக்கு சாப்பிட பிடிக்காது, அதனால தான் நம்ம வறுத்து சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி நீங்கள் செய்துக்கலாம். இது உளுந்தே கருப்பாக இருக்கிறதுனால நமக்கு எப்படி வறுபட்டு தெரியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நல்லா ஒரு வாசனை வருங்க. உளுந்து வறுத்த உடனே நமக்கு மனம் வரும் இல்லைங்களா, அந்த மனம் வரும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இது 5-7 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். நம்ம செய்திருக்க குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி டைம் வந்து வித்தியாசப்படலாம். இதை நம்ம ஆனால் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம இதை நல்லா வறுத்துடலாம். இப்போ நான் 7 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் வறுத்துருக்கேங்க. நல்லா வாசனை வருது. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ நாம் சப்போஸ் அந்த வாசனை தெரியல அப்படின்னா, 2 உளுந்து எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸில் வச்சுங்க. இந்த மாதிரி ஏதாவது பாத்திரத்தை வச்சு நம்ம நசுக்கும் போது அது உடையுங்க. பாருங்க, உடையும் போது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் மாறி இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி தெரியும் நமக்கு. இப்படியும் நம்ம டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த உளுந்து எடுத்துடலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை வறுத்துடலாங்க. அரிசியும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துடலாங்க. பாருங்க, அரிசியை நான் ஒரு 4 நிமிஷமாக வறுத்துட்டேன். அரிசி கொஞ்சமாக இருக்கிறதுனால வறுபட்டுருச்சு. நல்லா பொரியிற சத்தமும் உங்களுக்கு கேட்குது. பாருங்க, பொரியும் பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே நம்ம ஏலக்காவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், சுக்கும் நான் மேலே இருக்கக்கூடிய தோலை ஓரளவு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்க நம்ம பொடிச்சிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா நம்ம பொடி செய்திடலாம். இப்போ நான் பொடித்த மாவு இந்த கப்பில் மெஷரிங் கப்பில் 1 கப் எடுத்துக்க போகிறேங்க. அதுக்கு வந்து 1.5 கப்பு நான் கருப்பட்டி சேர்த்துருக்கேன். கருப்பட்டியை பொடி தட்டி சேர்த்துருக்கேன். பாருங்கள், 1.5 கப்புக்கு இந்த அளவு நான் கருப்பட்டி எடுத்தேன். இதை தட்டி சேர்த்துருக்கேன். இது கரைய தேவையான அளவு மாத்திரம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. கரையட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த உளுந்தை நம்ம தனியாக எடுத்து அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருப்பட்டி பாகுப்பதம் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் வர வேண்டியது இல்லைங்க. சும்மா கரைஞ்சா போதும், தண்ணியில் கரைஞ்சா போதும். இப்போ நம்ம இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. உளுந்தையும் அரிசியும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்ச மாவுலேருந்து 1 கப்பு மாவு எடுத்திருக்கோம். இப்போ 1 கப்பு மாவுக்கு நான் 1/2 கப் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க. இதை நாம் ஏற்கனவே எடுத்து வச்சது தான். கருப்பட்டியை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். 1.5 கப்பு கருப்பட்டி எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை வச்சு நாம் களி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் நாம் எடுத்திருக்க மாவை சேர்த்துக்கலாம். 1 கப்பு மாவுக்கு நாம் இப்போ 2 கப்பு தண்ணியை சேர்த்து கலந்துக்கலாங்க. இதை தவிர நம்மகிட்ட 1/4 கப்பு மாதிரி பனம் கருப்பட்டி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சிரப்பு இருக்குது. அதனால் இப்போ நாம் 2 கப்பு மாத்திரம் தண்ணியை சேர்த்து இதை
நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். இதை நீங்கள் கையில் கூட கரைச்சிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாவு கரைச்சதை அடுப்பில் வச்சுருக்கேன். இவ்வளோ நேரம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலைங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இதை நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே கலந்து விடலாங்க, இல்லாட்டா கீழே மாத்திரம் கட்டி தட்டிடும், மேலே தண்ணி மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஒரே டெம்பரேச்சரில் வச்சு நம்ம இதை கலந்து விடும்போது ஒரே மாதிரி நமக்கு வெந்து வரும். பாருங்கள், நம்ம கலந்துட்டுருக்கும் போதே அடியில் நல்லா நமக்கு தெரியுது, அடியில் நமக்கு திக்காகுது. இப்போ நம்ம கலந்து விடும்போது அடியில் இருக்க மாவும் மேலே வந்து, மேலே இருக்க மாவும் கீழே சேர்ந்து ஒரே மாதிரி நமக்கு திக்னஸ் கிடைக்கும். இல்லாட்டா ஒரு சைடு கட்டியாகவும் ஒரு சைடு தண்ணியாக இருக்கும். இனி நாம் இப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், 6 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நல்லா திக்காயிருச்சுங்க நம்ம மாவு. இனி கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறம் நாம் சுகர் சிரப்பை சேர்த்துக்கலாம், நம்ம கருப்பட்டி தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம வெறும் தண்ணியில் வேக விடும்போது நல்லா வெந்துருங்க நம்ம உளுந்து மாவும் அரிசி மாவும். அதுக்கப்புறம் நம்ம கருப்பட்டியில் சேர்த்து அந்த கருப்பட்டி தண்ணியில் கொஞ்ச நேரம் வேக விடலாம். ஹெல்த் வைஸ் இது ரொம்ப நல்லதுங்க, எல்லாத்துக்குமே நல்லது. ஆனால் பர்டிகுலராக இதை வந்து நாம் குழந்தைங்க, பெண் குழந்தைங்க வயசுக்கு வந்த டைமில் இதை கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களுடைய கர்ப்பப்பையெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அது தவிர எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்காக நாம் இதை கொடுப்போம். டெய்லியுமே கொடுப்பாங்க. இது பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாதுங்க, எல்லாருமே சாப்பிட்லாம். நம்ம ஆண் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், அவங்களுக்கும் வந்து நல்லா அவங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், நல்லா இம்யூனிட்டி பவர் அவங்களுக்கு அதிகமாகும், எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை நம்ம சாப்பிட்லாங்க. 6 மாதம் குழந்தைகள்லேருந்தே நாம் இதை கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த சக்கரை பாகு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சக்கரை தண்ணியை சேர்த்துடலாம். நல்லா கொப்பளிச்சு வேகுது பாருங்கள். இப்போ நாம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக விடணும். இப்போ பாருங்கள், நம்ம கருப்பட்டி தண்ணி சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் நான் கலந்து விட்டுருக்கேன். இந்தளவு இது வந்திருக்குங்க. இப்போ நாம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம், நல்லெண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாம் இதை கலந்து விடலாம். நம்ம இப்படியே கலந்து விட்டே வெந்துருங்க. சப்போஸ் குறவரப்பாக அரைச்சா அது ஒரு டேஸ்டில் இருக்கும், அதுக்கு நாம் அதை கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சு வேக விடணும், அப்போ அது ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும். நம்ம சேர்த்த எண்ணெய் நல்லெண்ணெய்லாம் நல்லா இழுத்துருங்க, அது வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் குறைஞ்சிருச்சுங்க. இப்போ இனி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து நல்லா இதை வேக விடணுங்க. பாருங்க, நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் ஃபுல்லாக இந்த மாவில் கலந்துருச்சு. இப்போ நாம் இனி கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். களியை நாம் இரும்பு சட்டியில் நாம் கிளறும் போது இனி நல்லா ஒரு அயன் கண்டென்ட்டும் நமக்கு கிடைக்குங்க. இரும்பு சட்டியில் நம்ம இதை செய்யலாம், ரொம்ப நல்லது. பாருங்க, 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம களியை வச்சு நம்ம சக்கரை சேர்த்த பிறகு 10 நிமிஷமாக கிளறி விட்டுட்ருக்கோங்க. எண்ணெயை சேர்த்து சேர்த்து இந்தளவு வந்திருக்கு, நல்லா வெந்து வரட்டும், அப்போ தான் நல்லா இருக்குங்க. மீதி இருக்க எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்களேன், நம்ம உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த எண்ணெயில் எத்தனை எண்ணெய் வெளியே வந்திருக்கு பாருங்க. இனி நாம் வைக்கும்போது ரொம்ப கெட்டியாக ஆயிருங்க, அதனால் இதை நம்ம இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இனி எண்ணெய் எல்லாமும் அதிகமாக பிரிஞ்சு வந்துடும், அப்புறம் அது நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும், அந்த நல்லெண்ணெயோட டேஸ்ட்டு நமக்கு வாயில் இருக்கும், அதனால் இந்த ஸ்டேஜில் நாம் இதை இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது, லைட்டாக ஆறும்போது நமக்கு நல்லா திக்காக வருங்க. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இதை எப்படி வெந்துச்சு அப்படின்னு நீங்கள் கவனிக்கலாம்னா பாருங்கள், நம்ம எடுக்கும்போது அடியில் எதுவுமே ஒட்டாமல் வருது பாருங்கள். நம்ம பேனில் எதுவுமே இல்லைங்க, நல்லா எல்லாமே பிரிஞ்சு வருது. அப்போ இந்த களி வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நேரம் களி வந்து பிசுபிசுப்பாக இருக்கும், அந்த பாத்திரத்தோட ஒட்டின மாதிரி இருக்குங்க. ஆனால் இப்போ வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள். எந்த பக்கம் நம்ம நகர்த்தும் போதும் பாத்திரத்தில் எந்த இடத்துலையுமே அது ஒட்டுறதில்லை. இதுதான் நம்ம களி வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஸ்டேஜுங்க. எண்ணெயும் பிரிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜில் நாம் இறக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உளுந்தங்கஞ்சி எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா இருக்குங்க, சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கருப்பட்டியோட டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க.
அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்ங்க. அது சும்மா சாப்பிடாத குழந்தைகளுக்கு தான் தெரியாது. ஒன் சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்குங்க குழந்தைகளுக்கு. நீங்கள் இதை செய்து பாருங்கள், எல்லாருமே வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. செய்து பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.